நாம இன்னைக்கு பார்க்க வந்து இருக்க ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் ஸ்டேட் ஹைவேயான வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. ஒரு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்க ரெசிடென்ஷியல் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு பிளாட் பத்தி தாங்க இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுப்பாக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்க நம்ம பிளாட்ஸை எப்படி ரீச் பண்ணலாம்னா, கேளம்பாக்கத்துலேருந்து வரும்போது ரைட் சைடில் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடுக்கு வெறும் 5 மினிட் ட்ராவல் டிஸ்டன்ஸில் தாங்க அமைஞ்சிருக்கு. இன்னும் சரியாக சொல்லணும்னா ஈஷா கோட் ஃபீல்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடில் இருக்கிறத பார்க்க முடியும். 800 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் சைஸில் சவுத் ஃபேஸிங்கில் மார்க்கெட்டுக்கு சேலுக்கு வந்திருக்குங்க. நல்ல டெவலப்பிங் ஏரியாவில் குடியிருப்புக்கு மத்தியில் நம்ம பிளாட் இருக்கிறத வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பிளாட்க்கு நேர்லேயே புதுப்பாக்கம் கிரிக்கெட் கிரவுண்டுமே இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி நிறைய அமெனிட்டிஸ் இருக்குங்க. இந்த லொக்கேஷனுக்கு போகணும்னாலும் 24/7 ஈஸி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, 2 கிலோமீட்டரில் கேளம்பாக்கம் அண்ட் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், 6 மினிட்ஸில் ஹிந்துஸ்தான் காலேஜ், 14 மினிட்ஸில் விஐடி காலேஜ், 13 மினிட்ஸில் கிளம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டு, எல்லாத்தையும் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். இந்த சாய்நகர் பிளாட்ஸை பை பண்ணுறதுக்கு மார்க்கெட் ப்ரைஸில் 90% வரைக்குமே லோனும் அவைலபிளாக இருக்குங்க. நம்ம பிளாட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறோம்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சைட் விசிட் பண்ணி பாருங்கள்.